ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு முறை விழுப்புரத்துக்கு பக்கத்தில் வெங்கிடாத்ரி அகரம்ங்கிற கிராமத்தில் மகாபெரிவா முகாமிட்டிருந்தார். சென்னை, திருச்சி, கும்பகோணம், சேலம் இந்த மாதிரி பல ஊர்களில் இருந்தெல்லாம் திரள் திரளாக பக்தர்கள் பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே குவிஞ்சிருந்தா. இந்த கிராமத்தில் மகாபெரிவா முகாமிட்டிருக்கிறது தெரிஞ்சு அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக தன்னோட மனைவியையும் அழைச்சிண்டு சேலத்திலேருந்து ராமசாமி ஐயர்னு ஒருத்தர் வந்திருந்தார். வெங்கடாத்ரி அகரத்தில் மகாபெரிவாளை உள்ளம் குளிர தரிசனம் பண்ணிட்டு சேலம் புறப்படுறதுக்காக உத்தரவு கேட்டார் ராமசாமி. பெரிவாளும் புன்னகையோடு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி உத்தரவு கொடுத்தார். அப்போ மேனால் உட்கார்ந்தபடி பக்தர்கள் எல்லாருக்கும் அட்சதைய அவாவா வஸ்திரத்தில் ஆசீர்வாதமாக போட்டுருந்தார் பெரியவா. எல்லாரும் தங்களோட மேல் வேஷ்டியை இல்லைன்னா புடவை தலப்பை அவருக்கு முன்னாடி நீட்டி அதில் விழற அட்சதையை கண்ணில் ஒத்திண்டு பத்திரமாக எடுத்துகிட்டு போனான். சரி, அட்சதை வாங்கிட்டு போகலான்னு அட்சதை வாங்கிக்கிற வரிசையில் ராமசாமியும் நின்னார். வரிசை நகர்ந்து ராமசாமி ஐயரோட முறை வந்தது. பயபக்தியோட மேல் வஸ்திரத்தை அகலமாக பிரித்து பெரியவா முன்னாடி நீட்டினார் ராமசாமி. ஆனால் பெரியவா அட்சதையை அவரோட வஸ்திரத்தில் போடாமல் தரையில் மண்ணில் போட்டார். ராமசாமி கலங்கி போயிட்டார். அப்போ முகம் நிறைய பிரகாசத்தோட, என்ன ராமசாமி அட்சதை தரையில் விழுந்துடுத்தேன்னு பார்க்குறியா? மண்ணோடு மண்ணாக அந்த அட்சதையை அப்படியே எடுத்து நீயும் பாரியாலும் மடியில் முடிஞ்சு வச்சுக்கோங்கன்னார். எல்லாருக்கும் மேல் வஸ்திரத்துலேயோ புடவேலையோ அட்சதையை ஆசீர்வாதத்தோடு போட்ட மகாபெரிவா இவரோட முறை வரைச்சே மட்டும் ஏன் மண்ணில் அட்சதையை போட்டார்? மகாபெரிவாளே சொன்னதுனால ரெண்டு பேரும் தரையில் குனிஞ்சு மணலோடு மணலாக செதறி கிடந்த அட்சதையை பொறுக்கி எடுத்து மடியில் முடிஞ்சின்றா. போயிட்டு வாப்பா ராமசாமி, அதான் அப்போவே உனக்கு உத்தரவு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவரை புன்சிரிப்போட வழி அனுப்பினார் மகாபெரிவா. சேலத்துக்கு வண்டியில் போறிச்சு எல்லாம் ராமசாமியும் அவரோட மனைவியும் இயல்பான நிலையிலேயே இல்லை. அட்சதையை பெரியவா மண்ணு மேலே போட்டதையே திரும்ப திரும்ப நினைச்சின்றிருந்தா. ரொம்ப வருத்தப்பட்டுருந்தா. பெரியவா ஏன் அப்படி செஞ்சார்னு அதே யோஜனை தான். எவ்வளவு யோசித்தாலும் அதுக்கான பதில் அவளுக்கு தெரியவே இல்லை. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு சேலத்துக்கு வந்த ரெண்டாவது நாள் மத்தியானம் ராமசாமி ஐயருக்கு கனமான பதிவு தபால் ஒன்று வந்தது. உள்ள ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் ஒன்று இருந்தது. பத்திரத்தோடு இருந்த ஒரு கடிதத்தில் ராமசாமியோட மாமனார் தன் கைப்பட எழுதியிருந்தார். வக்கீல் தொழிலில் சிறந்து விளங்கினாலும் சொந்தமாக நிலப்புலன் எதுவும் இல்லாமல் இருந்துருக்கிற உங்களுக்கு உங்கள் பேர்லேயே ஏதாவது நிலம் எழுதி வைக்கலாம்னு தோணித்து அதனால் உங்கள் பேருக்கே பதிவு பண்ணி சில ஏக்கர் நஞ்சை நிலங்களை எழுதி வச்சிருக்கேன். கடவுளோட அருளோடையும் நீங்கள் வணங்குற மகாபெரிவாளோட ஆசீர்வாதத்தோடையும் இதை நல்லபடியாக வச்சுட்டு சுபீட்சமாக வாழுங்கோ அப்படின்னு எழுதியிருந்தார். ராமசாமி ஐயருக்கும் அவர் மனைவிக்கும் ஏக சந்தோஷம். மாமனார்கிட்டேருந்து தானமாக வந்த நிலப்புலன்களில் ஏற்கனவே பயிர்கள் நன்றாக விளைஞ்சின்றிருந்தது. மகசூலும் ரொம்ப நன்னாக இருந்தது. அதனால் அதை பராமரிக்கிறதுல ராமசாமி ஐயருக்கு பெருசாக ஒன்றும் சிரமம் இல்லை. நிலம் கிடைச்சதும் இந்த நல்ல செய்தியை மகாபெரிவா கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ராமசாமி ஐயர் நினச்சார். தன்னோட நிலத்திலிருந்து முதன் முதலாக அறுவடையான நெல்லை அரிசியாக்கி அந்த அரிசி மூட்டைகளோடு காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்தார் ராமசாமி ஐயர். ஒரு மூட்டையிலேருந்து கொஞ்சம் அரிசியை எடுத்து தன்னோட மேல் துண்டில் முடிஞ்சு வச்சுட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி மகாபெரிவா முன்னாடி மனைவியோடு போய் நின்னார். வாப்பா ராமசாமி, சேலத்திலேருந்து வரையா இல்லை உன் வயல்லேருந்து நேராக இங்கே வரியா? மகாபெரிவா கேட்டதும் ராமசாமி ஐயர் வாயடைச்சு போயிட்டார். எதுவுமே பேசலை. மகாபெரிவாளே தொடர்ந்தார், இப்பெல்லாம் உன் நிலத்தில் விளைஞ்ச அரிசியை தான் சமைச்சு சாப்பிட்றியாமே. ஆமாம் பெரியவா, பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போன உடனே என் மாமனார்கிட்டேருந்து பத்திரம் வந்தது. நிலமே இல்லாமல் இருந்த எனக்கு அவராகவே சில ஏக்கர்களை எழுதி சாசனம் பண்ணி தபாலில் அனுப்பியிருந்தார். அதான் பெரியவாளை பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். முதல் விளைச்சலில் வந்த சில அரிசி மூட்டைகளையும் மடத்துக்கு காணிக்கையாக கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரிதான். அன்னைக்கு உன் மேல் வஸ்திரத்தில் போட வேண்டிய அட்சதையை நிலத்தில் போட்டப்போ குனிஞ்சி எடுக்கிறப்ப அவ்வளோ வருத்தப்பட்டியே. இன்னைக்கு உன் சொந்த நிலத்தில்
கதிர் அறுத்த நெல்லை அரிசியாக்கி உன் மேல் வஸ்திரத்தில் முடிஞ்சு வச்சுட்டு இப்போ என்னை பார்க்க வந்திருக்க இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சிரித்தப்போ ராமசாமியோட கண்கள்லேருந்து பொல பொலன்னு கண்ணீர் கசிஞ்சுது. மகா பெரியவாளோட ஞான திருஷ்டியை உணர்ந்து மெய் சிலித்து நின்னார். "ஆமாம் பெரியவா, அன்னைக்கு நீங்கள் பண்ணின அனுகிரகத்தால் தான் எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு சொத்து கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே நிலம் உனக்கு கிடைக்க போகிறதுங்கிறத சொல்லாமல் சொன்னேள். அட்சதையை நிலத்தில் போட்டேள். இந்த மூளைக்கு அப்போ இது எட்டலை. உங்களோட கருணைக்கும் தீட்சண்யத்துக்கும் அளவேது பெரியவா." அப்படின்னு சொல்லிட்டு மேல் வஸ்திரத்தில் முடிஞ்சு வச்சிருந்த அரிசியை மகா பெரியவா முன்னாடி இருந்த ஒரு பித்தளை தட்டில் சமர்ப்பித்தார் ராமசாமி. அவரோட திருப்பாதங்களுக்கு பெரிய நமஸ்காரம் பண்ணினார். சொந்தமாக நிலப்புலன் உனக்கு கிடைக்குங்கிறத தீர்க்க தரிசனமாக ராமசாமி ஐயருக்கு உணர்த்த விரும்பிய மகா பெரியவா வஸ்திரத்தில் போட வேண்டிய அட்சதையை தரையில் போட்டதோட தாத்பரியம் அவரை தவிர வேற யாரால தான் புரிஞ்சுக்க முடியும்? மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.